வணக்கம் நண்பர்களே, இந்த விடல நம்ம பத்தி பேச போறோம்னா ரெண்டே ஆல் காயின்ஸ் பத்தி பேச போறோம். சோ ரிக்வெஸ்டட் ஆல் காயின்ஸ் சொல்லுவோம் ஓகேயா. கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசணும் சொல்லலாம். சோ இந்த விட முன்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோட்ராம நோக்கிங் பேர் பண்ணி டேக் இப்ப வாங்க குறிக்கோள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆல் காயின்ஸ் பத்தி பேசணும் சொன்னேன் இல்லையா. எந்த ஆல் காயின்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் வந்து டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 50x ஆல் காயின்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் ஆன ஆல் காயின்ஸ் சொல்லலாம். ஸோ எது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிட்கர்ட் அதாவது பீரைஸ் டோக்கன் பற்றி பேசுங்க ப்ரோ, அப்புறமா லவ்லினோட அப்டேட் கொடுக்க ப்ரோனு கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரெண்டு காயின் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதோட பீஸ் அதாவது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்க பற்றி, ஃபியூச்சரில் என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லவ்லினு பற்றி பேசுகிறோம் இல்லையா. ஸோ லவ்லினோட ட்விட்டர் ஹேண்டில் பார்க்கும்போது அவங்களோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வரப்போகுது இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 30ஆம் தேதி அதாவது நாளைக்கு வந்து நடக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் வந்து லிஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ என்னன்னு போட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் 1 day டு கோ ஃபார் த ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதாவது நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே லவ்லினோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அரௌண்ட் July 18th சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ July 18th ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 98% எவ்வளவோ 98% பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகியிருக்கு. நீங்கள் பார்க்கணும் சீனில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% வந்து பம்ப் ஆகியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100% வந்து பம்ப் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ 10 நாளே பார்த்தீங்கன்னா 100% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட 1 day சார்ட்டில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் பேரிஷ் டைவர்ஜன்ஸாக தெரிய வருது. ஸோ ஒரு லோவர் அதாவது ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ண தான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ ஹையர் லோஸ் அண்ட் ஹையர் லைஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் இப்படி வந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே தூக்கலாம். பட் ஜஸ்ட் இந்த ஒரு ஹைப்னால தான் மட்டும்தான் இது வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனாமா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட லவ்லி எக்ஸ்சேஞ்ச் ஒரு எக்ஸ்சேஞ்சை பார்த்தீங்கன்னா லீகலைஸ் பண்ணி அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் த கம்யூனிட்டின்னு சொன்னால் லவ்லி கம்யூனிட்டி. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே எப்படி அப்டேட்ஸ் வந்து வருது. ஸோ அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். ஸோ ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுதா பெரிய எக்ஸ்சேஞ்ச் அது வந்து வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா MRX ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வசீரேஸில் வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்னு வந்து போட்டிருக்காங்க. இன்னும் வேறு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் பற்றி அவ்வளோ வந்து அப்டேட் வந்து கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்ரு அதாவது பீரைஸ் பிட்கர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பேசலாம். ஸோ பிட்கர்ட் பீரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இவி வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாள் எடுக்கலாம் ஃபார் த டெலிவரின்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சைனாலேருந்து வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 20 நாள் கிட்ட வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட 2 இயர்ஸ் இல்லை ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 7th July பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி இல்லையா. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண போகணும்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா August 1ஆம் தேதியிலேருந்து தான் நடக்க போகுது. பட் இதை பற்றி நான் வந்து July 24th or 23rd வந்து போட்டிருக்கேன் சொல்லலாம் ஒரு வீடியோ லாஸ்ட் வீடியோ. ஸோ அப்போல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48% வந்து பீரைஸ் டோக்கர் வந்து பம்ப் ஆகிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். இப்போ பார்த்தீங்கன்னா 1 day 200 exponential மூவிங் ஆவரேஜ் அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே வந்து பம்ப் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டு காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக காரணமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்னால தான். ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக போகுது, ஸோ பெரிய எக்ஸ்சேஞ்சாக இருக்க போகுதா, ஃபைனான்ஸ் லிஸ்ட்ல இருக்கா, பைபிட் வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்கலாம் ஓகேங்களா. பைபிட் வந்து மோஸ்ட்டாக லிஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சில எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏற்கனவே இருக்கு இல்லைங்களா. கேட்டையோ ஆகட்டும், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூ காயினில் வந்து MEX வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக Tier 1 எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆகஸ்ட்ல. ஸோ கண்டு வச்சுட்டே இருங்க இல்லைங்களா. ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 29,260 or $270 கிட்ட இருந்து சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வால்யூம் அதாவது மார்க்கெட்டில் வால்யூம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதால் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை ஓகேங்களா. ஸோ இன்ன வரைக்கும் அதே சேம் 4 hourல பார்க்கும்போது லோவர் ஹைஸ் லோவர் ஹைஸ் கிரியேட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணல. நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போச்சு, 29,500 பிரேக் பண்ணுற மாதிரி வந்து போச்சு விக்கு நீங்கள் பார்க்கலாம். பட் கேண்டில் பாடி க்ளோசிங் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகலை, மறுபடியும் டப்பான்கீழே வந்து லோவர் ஹைஸ் வந்து தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் அந்த லோவர் ஹைஸை வந்து இன்வாலிடேட் பண்ணல. எப்போ வந்து 29,500 இல்லை 550 or 600 மேலே வந்து ஒரு பாடி வந்து க்ளோஸ் ஆகுதோ 4 hour சேனலில்,
அதில் 4 ஹவர் சார்ட்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா மோஸ்டா இன்வாலிடேட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆர்எஸ்ஐ வந்து பார்க்கும்போது மோஸ்டா இன்ன வரைக்கும் அந்த ஹிடன் ஆன பேரிஷ் டைவரன்ஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா. கேன்சல் பாத்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பேட்டர்ன் கூட தெரிய வருது பிட்காயின் 4 ஹவர் சார்ட்ல பார்க்கும்போது, ரெண்டு ட்ரெண்ட் லைன் வந்து வரையும் போது இது பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன், சோ இட் இஸ் கிரியேட்டிங் அ ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் பண்ற ஒரு ஜோன் கூட பாத்தீங்கன்னா அந்த 29,500 to $600 ஜோன் தான். ஸோ அதுக்குன்னா மேலே வந்து ஒரு கேண்டல் 4 ஹவர் கேண்டல் பாடி க்ளோஸ் வச்சாதான் இந்த ஃபாலிங் வெஜ் வந்து பிளே அவுட் ஆக போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஏன் கேட்டிங்கன்னா லோவர் ஹைஸ் வந்து இன்வாலிடேட் பண்ணிடும், அப்புறமா ஒரு மொமெண்டம் வந்து புலிஷ் மொமெண்டம் வந்து இண்டிகேட் பண்ணும். ஏன் கேட்டிங்கன்னா 29,500 ஒரு இல்லை அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 29,500 to $600 பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது புல் ஸ்டேக் சார்ஜ் பண்ணுற ஒரு ஜோன் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பேர்ஸ் வந்து விடமாட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து தான் பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டை பார்க்கும்போது ஒன் டேல அவ்வளோ ஒன்று மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு, அப்புறமா சாரி க்ரீன் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலாக தெரிய வருது, பட் இன்ன வரைக்கும் அதே சேம் கன்சாலிடேஷனோ இல்லை சைட்வேஸ் மூவ்மெண்ட்லே இருக்குது. 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு, 50 மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்வீஸ் ஆகிட்டு இருக்கு பிட்காயின் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஜென்ஸும் தெரிய வரல. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் அரௌண்ட் 49.58 to $60. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த லைன் போட்டிருப்பேன். ஸோ அது அதுதான் சொன்னால் ஸோ அப்படின்னு அது வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டபா டபான் கீழே வந்து பிட்காயின் வந்து ஸ்டேபிளோ இல்லை பம்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. பட் ரெண்டுமே டம்ப் ஆச்சு, நான் பிட்காயினும் டம்ப் ஆச்சு, அது லோவர் ஹைஸ் படி வந்து பிட்காயின் டம்ப் ஆயிருக்கு, அந்த ஃபாலிங் வெஜோட லோவர் ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணேன், அப்புறமா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸில் பெரிய பம்பெல்லாம் பார்க்க முடியாது, கண்டிப்பாக டம்ப் தான் பார்க்க முடியும், பட் அவ்வளோ பெரிய டம்ப் ஆயிருக்காது ஓகேங்களா. பட் எது இருந்தாலுமே நம்ம வந்து நல்ல ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிக்னல் சேனலோட கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், சிக்னல் ஃபேமிலியோட கூகுள் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் $25 பர் மந்த், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க சார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் சிஎம்இ பார்க்கும்போது சிஎம்இ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 29,590 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே வந்து எப்படி ஓப்பன் ஆகிங்க அப்போ தெரியல. ஸோ இன்ஸ்டன்ட்டாக வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுமா கேப், இல்லை கேப்பே கிரியேட் ஆகாமல் இருக்குமா, இல்லை கேப் வந்து கிரியேட் ஆகுமா, அது வந்து நம்மளுக்கு மண்டே தான் தெரிய வரும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசும்போது ஸோ இப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸோட காங்கிரஸ் மென்ஸ் ஓர் வந்து எப்பவுமே கேலரி ஏஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலாய்ப்பார், இல்லை அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்டோக்கு சப்போர்ட்டும் அவன் பேசுவார் பார்த்தீங்களா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி $1 billion வர்த்க்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங் பூலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல் சால்வதோர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அடாப்ட் அஸ் அ லீகல் டெண்டர் பிட்காயினை பார்த்தீங்கன்னா எல் சால்வதோர் தான் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க, அதோட ஃபியூச்சர் பார்த்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படின்னு இந்த ஒரு பிளான் வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா $1 billion யோசிச்சு பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக நெட்ஒர்க்கும் நல்லா இருக்கும், கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பட் இதை பற்றி நீங்கள் இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் வேணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதோட ஃபீட்பேக்ஸ் என்ன கண்டிப்பாக வந்து கீழே கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி பிட்காயினோட அனாலிஸ் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, டெய்லி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, ஏதாவது நீங்கள் கற்றுக்கிறீங்களா, ஸோ அதோட ஃபீட்பேக் என்ன, உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, என்ன சேஞ்ச் பண்ணணும், ஸோ அதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக்கு. ஸோ அந்த ஃபீட்பேக் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணியே பண்ணுவேன் ஓகேங்களா. கெட்ட ஃபீட்பேக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசமோ எது இருந்தாலுமே கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளையும் பண்ணுவேன், அதை கன்சிடரும் பண்ண ட்ரை பண்ணுறேன், இம்ப்ரூவ் ட்ரை பண்ண பண்ணுறேன், இல்லை அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெய்லி வீடியோஸ் போடுறேன் ஓகேங்களா, பட் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்க மாட்டேந்தோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ இல்லை ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் ஸோ கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ரிச் பண்ணலாமா, இம்ப்ரூவ் பண்ணலாமா, ஸோ எந்தெந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும், எது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது எப்படின்னா அதான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ அது உங்களுக்கு ஒரு அதாவது ஃபீட்பேக் இருந்தாங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லுவோம். நான் சரி உடம்பு மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குடிச்சாமங்களா, அங்கூட விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரைசஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப், நீங்களும் அழகாக பாதுகாப்பாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.